இந்தியாவுடைய நிதியமைச்சர் யார்? நிர்மலா சீதாராமன், தமிழச்சி. இன்னைக்கு இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் யார்? ஜெய்சங்கர், தமிழர். இன்னைக்கு இந்தியாவுடைய செய்தி, பால், மீன்வளத்துறை இதுக்கெல்லாம் இணையமைச்சர் யார்? முருகன், தமிழகத்தைச் சேர்ந்தவர், பட்டியலத்தைச் சேர்ந்தவர். சரி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கவர்னர் யார்? தமிழ்நாடு கேடரை சேர்ந்த சக்திகாந்த தாஸ். கூகுளுடைய தலைவர் யார்? தமிழ்நாட்டைச் சேர்ந்த சுந்தர் பிச்சை. குடியரசுத் தலைவராக சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், ஆர் வெங்கட்ராமன், அப்துல் கலாம், மூன்று தமிழர் இருந்திருக்கிறாங்க. அப்போ என்ன உத்தியோகத்தில் ஒன்றும் கிடைக்காது, வேறு ஒன்றும் உருப்பிட முடியாதுன்னு சொன்னார்? என்ன இவெல்லாம் கிடைக்காத, எந்த ஒரு பேரும் கிடைக்காது, எந்த ஏற்ற முடியாது. இதற்கு மேலே என்ன ஏற்றோம்? நான் சொன்னது பட்டியலிட்டது ஒரு நாலு நினைவில் வந்தது, இன்னும் நான் இப்போ எழுதி போட்டால் பக்கம் பத்தாது. அப்போ என்னாச்சு? சரி, அப்போ திரு ஆ ராசா அவர்கள் என்னை தள்ளி விட்டுறாதீங்க அப்படின்னு சொன்னார். அப்படி யார் ஒருவேளை தள்ளிவிடப்பட்டால் தனித்தமிழ்நாடு உருவாகிட்டா என்ன நடக்கும்? எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமா? ஒரு காவிரி பிரச்சனை, ஒரு கிருஷ்ணா பிரச்சனை, ஒரு பாலாறு பிரச்சனை, ஒரு முல்லைப்பெரியார் பிரச்சனை முடிஞ்சிருமா? என்ன செஞ்சிருவாங்க? ரங்கராஜ் திடீர்னு தமிழன், தமிழச்சி அப்படின்னு யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட்லாம் எடுத்து சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அவசியம் இருக்குல்ல? அது நிர்மலா சீதாராமன்ல ஆரம்பிச்சு நம்ம ஐயா அப்துல் கலாம் வரைக்கும் லிஸ்ட் போட்டிருக்காருன்னா பாருங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த லிஸ்ட போட்டு இவர்கள் எல்லாம் தமிழர்கள் இல்லையா, இவர்கள்லாம் உயர் பதவிக்கு போகலையா, வேலை கிடைக்கல, சிக்கலா இருக்கு, பிக்கலா இருக்குன்னு இப்படி சொல்லலாமா அப்படின்னு கதறி இருந்தாரு. சிஸ்டர் ரங்கராஜ், நீங்க சொன்ன பட்டியல் இருக்கு பாருங்க, அதுல எட்டு பேர் சொன்னீங்க, ஆறு பேர் பார்ப்பனர்கள். நிர்மலா சீதாராமன் பார்ப்பனர், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பார்ப்பனர், வெங்கட்ராமன் பார்ப்பனர், சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் பார்ப்பனர், சுந்தர் பிச்சை பார்ப்பனர், சக்திகாந்த தாஸ். அந்த தாஸ் அப்படின்ற சாதிகள் வந்து ரெண்டு வகையில சொல்லப்படுகிறது. ஒன்று தலித்துக்கும் சொல்லப்படுகிறது, முற்பட்ட சாதிக்கும் சொல்லப்படுகிறது. வட இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த தாஸ் என்கிற பட்டம் முற்பட்ட வகுப்புக்கும் சொல்றாங்க, பட்டியலின வகுப்புக்கும் சொல்றாங்க, ரைட்டா? அதுக்கப்புறம் அப்துல் கலாம் சிறுபான்மையா போயிட்டாரு, எல்முருகன்னா பட்டியலினமா போயிட்டாரு. இப்ப நீங்க சொன்ன லிஸ்ட்லயே ஒத்த ஆளு பட்டியலினமாவும் ஒத்த ஆளு சிறுபான்மையினமாவும் இருக்கு. அதுல வேற பெரிய பட்டியல் கொடுக்குறேன்றீங்க, கொடுங்க. எப்படியும் அதுக்கப்புறம் பார்ப்பனர்கள் பட்டியலா தான் இருக்கும். இப்ப நாங்க ஏன் சொல்றோம், ஏன் இடஒதுக்கீடு கத்துறோம், ஏன் 10% கொடுக்க மாட்டோம் அப்படின்னா, உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதிகள்ல 26 பேர் மொத்த நீதிபதிகள், அந்த 26 பேர்ல 23 பேர் பார்ப்பனர்கள். ஐஏஎஸ் அதிகாரிகள் 3600 பேர், அதுல 2750 பேர் பார்ப்பனர்கள். ஜனாதிபதி அலுவலகத்துல 49 பேர், 39 பேர் பார்ப்பனர்கள். கேபினட் செயலகம், கேபினட் மினிஸ்டர்ஸ் உடைய செயலகம், அதுல 20 பேர், அதுல 17 பேர் பார்ப்பனர்கள். பட்டியல் சொல்லவா நானும்? ரங்கராஜ், பட்டியல் சொல்லவா? உங்க பிஜேபியில 60% மேல பார்ப்பனர்கள் உயர் பதவியில இருக்கிறாங்க. இப்ப நீங்க வச்சிருக்கிற மந்திரி சபையில 60% மேல மந்திரிகள் பார்ப்பனர்களா இருக்கிறாங்க, எம்பிக்கள் பார்ப்பனர்களா இருக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, எல்லாமே பார்ப்பனர்களை தூக்கி வச்சுட்டு அப்புறம் என்ன தமிழன்? யார் சொன்னா உங்களை தமிழர்னு? நீங்கள் ஆரிய வந்தேரிகள், ஆரிய பார்ப்பனர்கள் எப்படி தமிழர்கள் ஆக முடியும்? இனக்கோட்பாடு அடிப்படையில நீங்க தமிழர்கள் இல்லையே. அப்புறம் சொன்னீங்க ஆராஜா சொல்றாரு இவங்களை தள்ளிடாதீங்க, சரிங்க அப்படியே தள்ளிட்டோம். நீங்க வந்து தனிநாடாவே தமிழ்நாடு மாறிடுச்சுன்னா காவிரி பிரச்சனை எப்படி தீர்ப்பீங்க, அப்புறம் முல்லை பெரியார் பிரச்சனை எப்படி தீர்ப்பீங்க, பாலாறு பிரச்சனை எப்படி தீர்ப்பீங்க அப்படின்னு கேட்டார். சரிங்க, அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னு சொல்றீங்களே, அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது எங்க பிரச்சனை, அதை எப்படி தீர்க்கணும்னு நாங்க பாத்துக்கிறோம். உங்க பிரச்சனை என்ன? எப்படி சுரண்டலாம், எப்படி உயர் பதவிக்கு போகலாம், எப்படி அடுத்தவனை காலு கீழேயே வச்சிருக்கலாம், நமக்கு நிகரா ஒருத்த வந்துடக்கூடாது, இடஒதுக்கீட்டு மூலமா படிச்சு பதவிக்கு போய் நிகரா வந்துடக்கூடாது, அப்படி வந்த ஆபத்து அப்படின்னா அவனை காலு கீழே அப்படி வச்சுக்கலாம் அப்படின்ற தந்திரமும் சுரண்டலும் உங்க புத்தி. எங்களுக்கு அது வராதுங்க, ஏன்னா நாங்க சமூக நீதி பேசுற ஆட்கள், சமூக நீதி கோட்பாட்டை வளர்க்குற ஆட்கள், சமூக நீதியை அரசியலாக கையில் எடுத்திருக்கிறவங்க. மிஸ்டர் ரங்கராஜ், பார்ப்பன வரலாற்ற தமிழர்கள் வரலாறா திரிக்க ட்ரை பண்றீங்க, சரிதானே?